77வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வேலூர் கோட்டை குத்தளத்தில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, விவரங்கள். இந்திய நாட்டின் 77வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வேலூரில் கோலாகலமாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் கோட்டை கொத்தளத்தில் 77வது ஆண்டு சுதந்திர கொடியை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இன்று காலை 8:30 மணி அளவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கோட்டை நுழைவாயிலில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் கலந்து கொண்டு 9 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் மக்கள் ஒற்றுமைக்காகவும் சமாதானமாகவும் பறவைகள் போல வாழ வேண்டும் என்பதற்காகவும் சமாதான புறாக்களை பறக்கிவிட்டார். பிறகு வேலூர் மாவட்ட காவல் துறையின் அணிவகுப்பு மரியாதை அவர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கௌரவித்த வயல தியாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சால்வை அணித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை, மருத்துவம், கல்வி என மற்ற சிறப்பு பணியாற்றிய துறைகளுக்கு ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நற்சான்றுகள் வழங்கி கேடயங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் வந்து இறுதியாக கல்லூரி பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது.